அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் மூன்றாவது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தால் மட்டுமே போராட்டத்தை விலக்கிக் கொள்ளப் போவதாகவும் இல்லையெனில் போராட்டம் தொடரும் என்றும் மாணவர்கள் அறிவித்துள்ளனர். மூன்று ஆண்டுகளாக கல்லூரியில் சுத்தமான குடிநீர், கழிவறை, சிற்றுண்டி போன்ற அடிப்படை வசதிகளுக்காக அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். குடி சுத்தமான குடிநீர் கிடையாது, சுத்தமான கழிப்பறைகள் கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் மாணவர்கள் நாங்கள் மிகவும் துன்பப்பட்டு வருகிறோம். இதை வலியுறுத்தி கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இதுவரையிலும் கல்லூரி நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகள் யாருமே வந்து எங்களை கவனிக்கவும் இல்லை, கூப்பிட்டு பேச்சுவார்த்தையும் ஈடுபடவில்லை. அதனால் இந்த போராட்டம் மேலும் வலுவடையும். இதனை எங்களுக்கு செய்து கொடுக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று உறுதியளிக்கிறோம்.